இந்த வழக்கை நீங்கள் தொடுத்திருக்கவே முடியாது. யாரோ உங்களுக்கு தவறாக வழிகாட்டியிருக்கிறார்கள். யுவர் ஆனர், இந்த வழக்கு பொய்யான வழக்கு. எனது கட்சிக்காரர் அழகம்மை எந்த தவறும் செய்யாதவர். தன் மருமகளை அவர் இரண்டாம் பட்சமாக நடத்தவில்லை. ஆதலால் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை ரத்து செய்யும்படியும் பூர்ணாவை வீட்டிலேயே இருக்க பிறப்பித்த தடை உத்தரவை நீட்டிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தனது மாமியார் அழகம்மை மீது திருமதி பூர்ணா தொடர்ந்த வழக்கிற்கு ஆதாரம் இல்லை. ஏன் இல்ல? ஆதாரம் இருக்கு. இவ்வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் விளையாட்டா போச்சு இல்ல? நக்கல் ஏண்டி பண்ணிட்டு இருக்கீங்களோ? மாடல் கோர்ட் நடத்தி சுதாவை பெரிய லாயர் ஆக்க போறீங்களோ? சபாஷ், அத உங்க விருப்பம். அதுக்கு வேற ஏதாவது கேஸ் எடுத்துக்கலாம் இல்ல? ஏன் இந்த அநாத கேஸ் எடுத்துக்கணும்? நீ ஏன் அக்யூஸ் நம்பர் ஒன்னு? நீ ஏன் ஆதாரம் வேணும்னு சொன்னா எப்படி? எதுக்கு ஆதாரம் வேணும்? அழகம்ம, நீ தான் இந்த வீட்டு மூத்த மருமகன் சொன்னதுக்கு ஆதாரம் வேணுமா? அப்படி எதுவுமே நடக்கவே இல்லையா? சொல்லுங்க. பழனிச்சாமியா நடிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மிஸ்டர் ரவி பழனிச்சாமி சார், உங்க வாய் திறந்து சொல்லுங்க. பூர்ணா, இந்த கோர்ட் விஷயத்தை பார்த்து நாங்க பேசினதெல்லாம் கேட்டதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும், உன்கிட்ட நீ ஜெயிக்க போதுமான ஆதாரம் இல்ல. என்ன என்ன ஆதாரம் இல்ல? என்ன மூத்த மருமகளாக்குறேன்னு சொல்லிட்டு என்ன ரெண்டாவது மருமகளாக்குனாங்களே அழகம்ம, அது ஆதாரம் இல்லையா? அது சந்தர்ப்ப சூழ்நிலையால தானே? அந்த சந்தர்ப்பத்துக்கு கட்டுப்பட்டு தான் நான் அமைதியா ஒத்துக்கிட்டேன். ஆனா நான் அனாதன் எனக்கு தெரிய வரும்போதுதான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது. அதனாலதான் நான் நிராகரிக்கப்பட்டிருக்கேன்னு. நான் நிஜமாவே உங்க தங்கச்சி வசந்தாவுக்கு பிறந்திருந்தா இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணிருப்பீங்களா மிஸ்டர் பழனிச்சாமியா நிக்கிற ரவி பழனிச்சாமி? நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். வீட்டுல ஒவ்வொரு நல்ல நாளுக்கும் சாமிக்கு தீபாயத்த கூட எனக்கு உரிமை இல்ல, கோவில்ல மரியாதை இல்ல. சுதாவுக்கு எல்லா விஷயத்தையும் மரியாதை கொடுக்கும் போது நான் பொறுமையா தான் இருந்தேன். ஆனா சூழ்நிலை என்ன சூடாக்கிடுச்சு. சூடு தாங்காம வெடிக்கிற பாத்திரம் மாதிரி நான் வெடிச்சிட்டேன். துண்டு துண்டா உடைஞ்சு போன என்ன கோர்ட் ஆர்டர் மூலமா ஒட்ட வைக்க முடியுமா? முடியவே முடியாது. மாடல் கோர்ட் நடத்துறீங்களா? சகுந்தலா தேவி கிட்ட பக்கம் பக்கமா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அழகம்மையை கூண்டுல நிப்பாட்டி கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் பார்க்க தானே போறேன். அப்ப தெரியும் இந்த பூர்ணா யாருன்னு. ஆமா, நானே கால் பண்றேன். மகேஷ், கொஞ்சம் கிட்ட பேசணும். என்னால எதுவும் கற்பனை பண்ண முடியல. எனக்கு எதிராக வாதாட போறது சுதா. இவளுக்கே இந்த தேவையில்லாத வேலை. இவ உண்மையிலேயே இந்த வீட்டுக்கு நாட்டாமனா என்ன பண்ணணும்? உங்க அம்மா கிட்ட பேசி பூர்ணாவை வெளியில போக விடலான்னு சொல்லணும். அவளால அதை கண்டிப்பா செய்ய முடியாது. ஏன்னா என்ன இந்த வீட்டுல இருக்க வச்சு எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை அவ வாங்கி என்னை எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தணும். இனி அது நடக்காது. இத்தனை நாளும் நான் முட்டாளா இருந்தேன். அண்ணியும் அம்மாவையும் அவங்க விருப்பப்படி நான் ஆட விட்டேன். என்ன பண்ண முடியும் மகேஷ்? வேணா உங்க அம்மா கிட்டயும் அண்ணி கிட்டயும் பேசி பாரு என்ன சொல்றாங்கன்னு. அவங்க நம்மள மட்டும் தான் குறை சொல்லுவாங்க. அப்போ நம்ம கண்டுக்காமலே இருக்கணுமா? பேசி பாக்கலாம்.
அவங்க கோர்ட்ல அவமானப்படுறதுக்கு உறுதியா இருந்தா நாம என்ன பண்ண முடியும்? வீட்ல எல்லாருக்கும் ஒரே நேரத்துல ஏன் புத்தி கெட்டு போச்சுன்னு தெரியல. அப்பா எப்படி இத சமதிச்சாரு? உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்களா? நீ எனக்காக வருத்தப்படுறது கோவப்படுறதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா இதெல்லாம் நிஜம்தானு எனக்குள்ளேயே ஏன் பயம் வருதுன்னு தான் தெரியல. என்ன பூர்ணா? ஒண்ணும் பரவாயில்ல சொல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா இப்பெல்லாம் ஏன் நீ அல்வாவும் மல்லிப்பூவும் வாங்கிட்டு வர்றதில்ல? சந்தோஷத்துக்கு மனசு மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்லைங்கிறதுனாலதான். சைன் பண்ண பேப்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. விஷயம் கேள்விப்பட்டா நீ? வாழ்த்துக்கள். என்ன மகேஷ் திடீர்னு வந்து வாழ்த்துக்கள்னு சொல்ற? சும்மா நடிக்காதீங்க. அம்மாக்காக வாதாட தானே போறீங்க? பூர்ணாவை ஒழிக்கிறதுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தீங்க? உங்க சுயரூபத்தை காட்டிட்டீங்கல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இத்தனை நாள அண்ணி அண்ணின்னு நான் உங்களை நம்பினதுக்கு என் செருப்பெடுத்து நானே என்ன அடிச்சுக்கணும் போல இருக்கு. மகேஷ் பூர்ணா என்ன சொன்னாலும் நீ அப்படியே கேட்டுப்பியா? கொஞ்சமாவது யோசிக்க மாட்ட? அப்போ அண்ணி அம்மாக்காக வாதாட போறது இல்ல, அப்படினா சந்தோஷம். நான் தான் வாதாட போறேன் மகேஷ். அண்ணா நீ இப்ப சொன்ன காரணத்துக்காக இல்ல, வாதாட வேற லாயர் கிடைக்கலங்கிறதுக்காக. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அம்மா நீங்க சொல்றத வேதவாக்க நம்புறாங்க. நீங்க அவங்க கிட்ட பூர்ணா சொல்றதுல நியாயம் இருக்கு, அதனால அவ விருப்பப்படி வெளிய அனுப்புங்கன்னு சொன்னா என்ன? பூர்ணா கிட்ட நியாயம் இருக்கிறதா நினைக்கல. அப்படி போடுங்க. அப்போ எல்லா தப்பும் பூர்ணாவோட இல்ல? எனக்கு இப்பதான் உங்களை பத்தி நல்லா புரிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன கொடூரமான எண்ணம் உங்களுக்கு இருந்தா அவளை கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்க விரும்புவீங்க? பதில் சொல்ல முடியாத தப்பான கேள்வி ஏதாவது இருக்கா மகேஷ்? நான் அப்படி என்ன கேட்டுருவேன்னு பூர்ணா பயப்படுறா? அம்மா அவளை ரெண்டாம் பட்சமா நடத்துறாங்கன்னு ஆதாரம் இல்லாம சொல்றாளே, அது தப்பு இல்லையா? நீ அவளுக்கு அதை எடுத்து சொல்ல மாட்டியா? அவளை பத்தி எத்தனை தடவை நீ வருத்தமா பேசியிருப்ப? இப்போ உனக்கு அவ நல்லவளாயிட்டா, அதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா நாங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ற பாரு, அதுதான் கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு. அனி நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன், கொஞ்ச நாள் நீங்க வெளியே இருங்கன்னு நான் சொன்னேன். பூர்ணா மனசு மாற அது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கும்னு நான் சொன்னேன். நீங்க கேக்கல. ஏன் கேக்கல? பூர்ணாக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணல? அத நீங்க செய்யாம பிராக்டிஸ் பண்ணி உங்க லா காலேஜ் சர்டிபிகேட்ட தூசி தட்டி எடுத்து பூர்ணாக்கு எதிரா நீங்க வரீங்கனா உங்களை நல்லவங்கன்னு நான் எப்படி நம்புறது சொல்லுங்க? நான் எப்படி நம்புறது? பூர்ணாக்கு வீட்டுல கிடைக்காத நியாயத்தை நான் கோர்ட்ல வாங்குவேன். நீங்கள நாங்களான்னு பாத்திரலாம். ஏன் இப்படி எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? நம்ம கோர்ட்ல சப்மிட் பண்ண போற அஃபிடேவிட்ல கையெழுத்து போடணும். இன்னைக்கு அதை கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். நாங்க எல்லாரும் கலந்து பேசிதான் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை படிச்சு காட்டிடவா? அதெல்லாம் பரவாயில்ல, குடு. சரி, இந்த இடத்துல சைன் பண்ணுங்க. கையெழுத்து போடாதீங்க. ஏன்பா பூர்ணா கேஸ வாபஸ் வாங்கிடுறேன்னு சொன்னாலா, இல்ல எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு இங்கே இருந்துடுறேன்னு சொன்னாலா? நீ அவகிட்ட பேசி அவ மனசு மாத்திட்டியா? உங்க கற்பனைக்கு அளவே இல்லையா? பூர்ணா கேஸ வாபஸ் வாங்கிட்டாளான்னு கேக்குறீங்க? அவளா முதல்ல கேஸ கொடுத்தா? நீங்க தானே கொடுத்தீங்க. ஆமா நான் தான் கேஸ் கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்? வீட்டுல எல்லாரும் எந்தெந்த வழியில சொல்லி பாக்கணுமோ எல்லா வழியிலயும் சொல்லி பார்த்தாச்சு, பூர்ணா கேக்கல. வேற என்ன வழி இருக்கு? அதனாலதான் ஜட்ஜு கிட்ட போனேன். நீங்க பூர்ணா மேல கேஸ் போடுவீங்க, அப்ப அவ எப்படி வாபஸ் வாங்குவா? நான் எதுக்காக அதுல கையெழுத்து போட வேணாம்னு சொன்னேன் தெரியுமா? நீங்க கேஸ வாபஸ் வாங்கணும் தான். கேஸ வாபஸ் வாங்கினா பூர்ணா இங்க இருப்பாளா? ஏன் அப்படி எதிர்பார்க்கறீங்க? அவ போகணும்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா, நானும் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி, அவ இங்க இருக்கிறதுக்கு வேற என்ன வழின்னு கேட்டேன். அவ சுதானிய வெளியே போக சொன்னா அதையும் நீங்க ஏத்துக்கல. நீங்க சொல்றத மத்தவங்க எல்லாரும் செய்யணும், ஆனா நீங்க மத்தவங்களுக்காக எதுவும் செய்ய மாட்டீங்க, அப்படிதானே?
யாரால பிரச்சனையோ, யார் இந்த வீட்டை விட்டு போனா நான் இந்த வீட்ல இருப்பேன்னு பூர்ணா சொல்றாலோ, அவங்களையே பூர்ணாக்கு எதிராக நீங்க வாதாட விட்டு பிரச்சனையினும் பெருசாக்குறீங்க. அவங்க தான் பூர்ணா மேல இருக்கிற கோபத்துல வக்கீல் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா நீங்களும் சப்போர்ட் பண்றீங்களா? மகேஷ், கேஸ் நல்லபடியா நடக்கணும்னு கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தேன். என் மருமக எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ ஒரு பெரிய லாயரை தனக்கா வாதாட சொல்லி கேட்டிருக்கா. அந்த லாயர் சகுந்தலா தேவிக்கு எதிரா வாதாடுறதுக்கு யாரும் வரல. அதனாலதான் சுதா களத்துல இறங்கியிருக்கா. அதுல நான் கையெழுத்து போடுறதுல எனக்கு சந்தோஷம்தான். அப்போ உங்க மகனோட சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லல? என்ன அமைதியா இருக்கீங்க? பூர்ணா பேசுறது மனசுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தாய் மாமன்னு கூட அவ என்ன மதிக்கலையே. பெத்த புள்ள கிட்டையும் நான் அவமானப்பட விரும்பல. அழகு போதுமாப்பா. எவ்வளவு வலிய வார்த்தை வருது பாத்தியா? நீங்க கர்ப்பத்துல இருக்கும்போது சந்தோஷப்பட்டு உங்களை பத்தின கனவுகளும் கற்பனைகளோட இருந்தவனா? உங்களை மட்டும் இல்ல, பூர்ணாவே அப்படிதான் வளர்த்தேன். பதினாறும் பெற்று பெரு வாழ்வு வாழணும்னு தான் உனக்கும் பூர்ணாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா பூர்ணா என்ன கோர்ட்டுக்கு இழுக்கிறா, அதுக்கு நீ துணையா இருக்க இல்ல? ஒரு மருமலால ஏற்பட்ட அவமானத்தை இன்னொரு மருமக தீர்த்து வைக்க முயற்சி பண்றா. நீ கையெழுத்து போடாத கேஸ் வாபஸ் வாங்குன்னு சொல்ற, இதுல என்ன நியாயம் இருக்கு? கடைசியா சொல்ற, பூர்ணாவ வீட்டு விட்டு போக விட மாட்டேன். அவ அழகுமையோட வீட்டுல அழகுமையோட சின்ன மருமகளா தான் வாழணும். அவளை வாழ வைக்கிறதுக்கு நான் எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போக தயாரா இருக்கேன். டேய் மதன் மச்சான் பாடுறா, மார்கஸ்தல வரான். இந்த மாதிரி கோட் சூட்லாம் கிடைக்குதாடா, இவெல்லாம் எப்படா அப்படி மாறினா? ஷட் அப், உங்களுக்கு எல்லாம் இத்தனை நாள் மதன் சார் யாருன்னு தெரியாது. சாரா, என்ன சார் திடீர்னு கோட் சூட் போட்டோன்னு அவனை வெள்ளக்காரன் ஆகிட்டீங்க? மதன் சார் தான் நம்ம எல்லாருக்கும் முதலாளி. இந்த கம்பெனியோட பாஸ், மதன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் சகுந்தலா தேவியோட ஒரே மகன். ஃபாரின்ல எம்பிஏ முடிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த பிஸ்னஸை இவர் தான் கவனிச்சுக்கணும்னு அவங்க அம்மா ஆசைப்பட்டாங்க. நம்ம பிஸ்னஸை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசிக்ல இருந்து அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். தான் யாருங்கிறத மறைச்சிக்கிட்டு எல்லா வேலையும் கத்துக்கிட்டாரு. சாரி சார், நாங்க உங்களை கோட் சூட்ல பார்த்தோன்னா கிண்டல் பண்ணிட்டோம். எங்க இருந்து வந்தது இத்தனை நாள்? நம்ம சாரு என்ன, நீ மச்சான் தான் கூப்பிடணும். அப்படி கூப்பிடல நான் உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன். ஐ அம் சீரியஸ் டா. இப்போ என்ன மச்சான் கூப்பிட போறியா இல்லையா? சாரி மச்சான். என்ன சாரி போறீன்னு மச்சான் சொல்றா? இப்போ சொல்ல போறியா இல்லையாடா? மச்சான், கோட் சூட்ல சூப்பரா இருக்கடா. உன்னை ஏதாவது ஃபிகர் பார்த்துச்சுன்னு வச்சுக்கோ, உன் பேரு மதன், நீ போட்டுக்கிற கோட் சூட் யாருதுன்னு கேட்கும். ஐ லைக் இட் டா. உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், நீங்க என்ன முதல்ல எப்படி பாத்தீங்களோ அப்படிதான் கடைசி வரைக்கும் பார்க்கணும். அதை தான் நானும் விரும்புறேன் சார்.
இங்க நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க, என்ன கத்துக்கிட்டீங்கன்னு எல்லா ரிப்போர்ட்டும் அம்மா கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. ஓ மை காட், அம்மாவை டீல் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா நீங்க நல்ல விதமா ரிப்போர்ட் கொடுக்கலனா மறுபடியும் நான் ட்ரைனிங் வர வேண்டியதுதான். எனிவே ஓகே, சி யூ டூட்ஸ், ப்ரே ஃபார் மீ. கொஞ்ச நாள் வரைக்கும் கேலியும் சிரிப்பும் சந்தோஷமும் இருந்த நம்ம வீடு இன்னைக்கு யாரும் யார் கூடவும் பேசாம களையெழுந்து போறதுக்கு யார் காரணம்? என்ன யாருமே எதுவும் பேச மாட்டீங்க, எல்லாம் சைலண்டா இருக்கீங்க. யாராவது நான் தான் காரணம்னு பொறுப்பேத்துக்கோங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு உணருங்க, தப்ப ஒத்துக்கோங்க. சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. போதும், யாரும் என்ன குறி வச்சு பேச வேண்டாம். என்னால இந்த குடும்பம் கெட்டு போச்சுன்னா நான் கண்ணால பாக்கல காதால கேக்கலன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். நான் இந்த வீட்டுல இருக்கும் போது வெறும் சந்தோஷம் மட்டும்தான் இந்த வீட்டுல இருந்துச்சு. வரும்போதே துக்கத்தை, துரோகத்தை, சோகத்தை, சண்டை சச்சரவுகளை சீதனமா கூட்டிட்டு வந்தது இவங்க. குறை சொல்றதுன்னு ஆரம்பிச்சுட்டா யார் யார வேணாலும் எப்படி வேணாலும் குறை சொல்லலாம், அதுக்கு எல்லையே இல்ல. எது உண்மை? இந்த வீடு சொந்த வீடு மாதிரி ஆனதுக்கான காரணம் யாருன்னு அவங்க மனசுக்கே தெரியும். என்னங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? ஆமா, இந்த வீட்டுல அப்படிதானே இருக்கு. பெத்த பிள்ளைங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் சட்டை பிடிச்சி சண்டை போட்டுக்கிறான். ரெண்டு மருமகளையும் மகளா நினைச்சோம். அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒத்துமை இல்லையா? அழகு, இது எல்லாத்துக்கும் புதுசா வந்தவங்களும் அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற நீங்களும் தான் காரணம். இல்லாதது சொன்னா யார் ஒத்துக்குவாங்க? இத்தனை நாளா ஒரு ஆள் தான் எதிரின்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதானே எல்லாரும் எதிரின்னு தெரியுது. பூர்ணா, யாரும் யாரையும் எதிரியா நினைக்கல. யார் வீட்டோட ஒத்துமைக்காக தொண்டு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். அசோகா, என்ன பேசாம இருக்க? நான் மறுபடியும் சொல்றேன், நீ தப்ப நினைச்சுக்காத பூர்ணா. நீ சோகம்னு உனக்குள்ள நினைக்கிறது உன்னோட கற்பனை. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை அனாதன்னு சொல்லிட்டாங்களேன்னு நீ வருத்தப்படுறது நியாயமே இல்ல. நீ ஒரு அனாதன்னு சொல்லி உன்னை வெளியே போக சொல்லியிருந்தா நீ கோவப்படலாம், வருத்தப்படலாம். உன்னை இங்க இருக்க சொல்றதுக்கே போராட வேண்டியதா இருக்கே. நேத்து வசந்தாத்தா போன் பண்ணிருந்தாங்க, சொத்தெல்லாம் உன் பேருக்கு மாத்தி எழுதி வச்சுட்டு காசி ராமேஸ்வரம்னு போக போறதா சொல்றாங்க. அப்பாதான் அவங்கள அதட்டி வச்சிருக்காரு. ஆமா, நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன், உன் மேல நாங்கெல்லாம் அன்பா இல்லன்னு எதை வச்சு சொல்ற? நிரூபிங்க. சுதா, நீ மேல அன்பா இருக்கீங்கன்னு ஒரே அணியா இருந்து எல்லாரும் நிரூபிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி பூர்ணா மேலயும் அன்பு இருக்குன்னு எல்லாரும் நிரூபிங்க. இத்தனை பேர்ல என்ன தவிர இந்த வீட்டுல வேற யாருக்கும் பூர்ணா மேல ஒரு பொட்டு பரிதாபம் கூட வரவே இல்லையே. அம்மா சொல்றத அப்பா கேப்பாரு, அம்மா அப்பா சொல்றத சுதாணி கேப்பாங்க, அத ரவியும் கேப்பான், சுதாணி சொல்லிட்டா எல்லாரும் கேப்பாங்க. இப்படிதானே எல்லாரும் வாழ்ந்தோம்? நான் உட்பட எல்லாரும் அப்படிதானே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். முதல்ல பூர்ணா ஏன் இப்படி இருக்கான்னு யோசிக்கும் போதுதான் எனக்கு அவன் மனசு என்னன்னு புரிஞ்சது. அதே மாதிரி நீங்க எல்லாரும் அவன் மனசை புரிஞ்சிருக்கணும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணிருக்கணும். அதுதான் எனக்கு நடந்த அநீதினு சொல்றேன். எது நீதி எது அநீதின்னு அவங்கவுங்க மனசாட்சிக்கே தெரியும். யாரும் பொய்யா எதுவும் பேச வேண்டாம். புருஷனை பொண்டாட்டி தன் கைக்குள்ள வச்சுக்கலாம், புத்தி இல்லனா புத்தி சொல்லலாம். புருஷனுக்கு பொண்டாட்டி நல்ல புத்தி சொன்னா தாராளமா கேட்டுக்கலாம், அதுல ஒன்னும் தப்பு இல்ல. பொண்டாட்டி கிட்ட அன்பாரு, பொண்டாட்டிய மதின்னு சுதா புத்தி சொன்ன காலம் ஒண்ணு இருந்துச்சு. பொண்டாட்டி பேச்ச கேட்டு சுதாவை வெளியே அனுப்புற காலம் இப்ப வந்திருக்கு. சரியா சொன்ன அழகு, நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சாச்சு, இனி என்ன பண்றது? அப்பா, நாம நம்பிக்கை இழக்க வேண்டாம். அம்மாவோட வளர்ப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அம்மாவோட பிரார்த்தனை மேலையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. பூர்ணா, உன் மேல கூட நம்பிக்கை ஒரு துளி கூட குறையல. கடந்த காலத்தை பத்தி கவலைப்பட எதுவுமே இல்லை. நிகழ்காலத்தில் நம்ம என்ன செய்யறோமோ அந்த விஷயம்தான் நம்ம எதிர்காலம்.
என்னோட எதிர்காலத்தை நான் திட்டமிட்டு இருக்கேன். அதுக்குதான் எல்லாரும் முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்கீங்க. நான் பாட்டு இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துட்டு போறேன், என்னையே அடிமையாக்க யோசிக்கிறீங்க? சுலபமா கிடைக்கிறதுனால எங்க எல்லாருடைய அன்பு உனக்கு அலட்சியம் ஆயிடுச்சுல. அது எவ்வளவு வேலை மதிப்பானதுன்னு போக போக புரிஞ்சுப்பேன். நான் புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், இந்த கேஸ பத்தி நீங்க தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. சகுந்தலா தேவி உங்களை மடக்கி மடக்கி கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம நீங்க திக்கி திணறி நிக்கிற காட்சி என் மனசுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. நாலு செவத்துக்குள்ளேயே கேச முடிச்சுக்கலான்னு நான் விரும்புறேன். நீங்க ஊர் உலகம் தெரிஞ்சுக்கிட்ட நினைக்கிறீங்க. ஒரே கேச நாட்டையே திரும்பி பார்க்க வச்சிடலான்னு சுதா நினைக்கிறா போல. என்ன கூண்டுல நிறுத்தி குறுக்கு விசாரணை பண்ணவும் அவ தயாரா இருக்கா. இப்ப கூட இவ என்ன பழி வாங்கறதுக்கு தயாரா இருக்காங்கறத புரிஞ்சுக்க முடியாத இந்த ஆட்டு மந்த கூட்டத்துக்கு மட்டும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க இந்த கேஸ்ல தோக்க போறது உறுதி. சரி, பொறுத்திருந்து பாக்கலாம். மேற்குவையில் துளையிட்டு வங்கி பணம் 5.25 கோடி கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவனுக்கு கொள்ளையடிக்கணுங்கிற எண்ணம் வரும்போது அவன் ஒரு மதம் பிடிச்ச யானை. எனக்கு பணம் வேணும், எங்க?